கனிமொழி அவர்களை இரு அவைக்கும் தலைவராக்கியிருக்காங்க அதாவது டெல்லியை பொறுத்த வரைக்கும் நீங்க தாங்க பஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை கொடுத்துட்டு இவருக்கு அமைச்சர் கொடுத்த வருத்தத்தில் தான் இவங்களுக்கு துணை பொதுச் செயலர் கொடுத்தாங்க மகளிர் இருந்து எடுத்துட்டு வந்து துணை பொதுச்செயலர் ரைட் இப்போ இது வரைக்கும் இவருக்கு ஒண்ணு உங்களுக்கு ஒன்று இவருக்கு ஒன்று இது செய்யற இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பேரிட்டிவா போயிட்டு இருந்தது இந்த டெப்டி சிஎம்ங்கிறத அவங்க ஏற்றுக்க மறுக்கிறாங்க சீனியர் லீடர்ஸ் மேக்ஸிமம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் அவர்களிட அடிப்பணிகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க உதயநிதி கிட்ட போகிறதுக்கு மனம் மறுக்குது துறைமுருகன் வச்சுக்கங்க அதாவது பதவிக்கு வருவதற்கு முன்னால் நான் உதயநிதியோடைய மந்திரி சபையிலையும் இருப்பேன் நான் இன்பநிதி மந்திரி சபையிலையும் இருப்பேன் பேச ஆரம்பிச்சவர் இன்னைக்கு ஏன்னா துணை முதலமைச்சருக்குன்னு ஒரு இடம் வந்த பிறகு அவர் நாளைக்கு வந்து அந்த இடத்துக்கு போட்டிடுறாரு அவருக்கு சரி கொடுங்கன்னு வாய் வந்து சொல்லலை நம்ம ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை மறைச்சிருங்க இப்போ இவங்க எல்லாத்தையும் நாளைக்கு உதயநிதியும் கனிமொழியும் மட்டும் நிப்பாட்டி வச்சுட்டு நீ எங்கே பார்ப்பாவா அப்படின்னா ஒரு பெரிய டீம் கனிமொழியை தலைவராக ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்குதுங்கிறது உண்மை தான் அதிகாரத்தில் இருக்கிறாங்க ஆட்சியில் இருக்கிறாங்க இவர் துணை முதலமைச்சராக இருக்கிறாங்க அவர் முதலமைச்சராக இருக்கிறதுனால கட்சியின் தலைவராக இருக்கிறதுனால எல்லாமே இங்கே இருக்கிற மாதிரி ஒரு பின்பத்தை காட்டுறாங்களே தவிர பட் எல்லாருமே கனிமொழி அவர்களால் தனிப்பட்ட முறையில் கட்சியை நடத்த முடியுமா இல்ல அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு திறமை இருக்கா இல்ல கட்சியை உடைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு பலம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல கனிமொழி அவர்களும் சரி தன்னை சார்ந்த ஆதரவாளர்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ற ஆள் கிடையாது வாய்ஸ் நண்பர்களுக்கு நேயர்களுக்கு வணக்கம் பல்வேறு முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக திருச்சியின் அடையாளம் திருச்சி சூர்யா அவர்கள் நம்மோடு இருக்கிறார் வணக்கம் சார்

முன்னெச்சரிக்கையோடு தெரிய இருந்திருக்கலாம் அப்படிங்கிற நிலையில ஒரு கருத்துக்களை பதிவிட்டாங்க அப்போ வந்து ஆளும் கட்சிக்கு எதிராக திமுக அரசுக்கு எதிராக இது போன்ற கருத்துக்களை முன்வைப்பதாக தான் பார்க்க முடிகிறது அப்போ கட்சியில் இருந்து கொண்டே கனிமொழி இது கருத்துக்களை என்ன காரணமாக விடங்க கலைஞருடைய மகளாக இருந்து கொண்டு திமுகவுக்கு எதிரான கருத்துக்கள் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கணும் அதாவது இது என்ன அப்படின்னா உதயநிதி அவர்களுக்கும் கனிமொழி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய பணிப்போர் தான் நீங்க வந்து வெளிப்படையாக தெரிஞ்சது தான் திமுகவில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் பொதுமக்களுக்கும் தெரியும் இது வந்து இவர்கள் இருவருக்குள்ளாரையும் அதாவது கனிமொழி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் தலைமை நாற்காலியில் உட்கார்வதற்கோ முதலமைச்சர் ஆவதற்கோ கட்சியுடைய தலைவர் ஆவதற்கோ தடை இல்லை அதில் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை இப்போ அந்த நாற்காலிக்கு சண்டை இட்டவர் யாருன்னா மூக்காலகிரி மூக்காலகிரிக்கும் ஸ்டாலினுக்கும் தான் அந்த நாற்காலி சண்டைங்கிறது முதலமைச்சராக இருக்கட்டும் கட்சி தலைவராக இருக்கட்டும்ங்கிறது சண்டை வந்து சே தவிர நீங்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த அளவுக்கு அவர்கிட்ட போய் கிளாஷ் பண்ணல இவங்க இவங்களோடைய மோதல் இவங்களுடைய முக்கியத்துவத்தை இங்கே எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா உதயநிதிக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும்போது எனக்கு அந்த அதிக முக்கியத்துவம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு தான் இருக்காங்க ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இவங்க மகளிர் அணியுடைய மாநில செயலாளர் கனிமொழி ஆரம்பத்தில் அவர்கள் போட்டதுலருந்தே அவங்க அந்த பதவியில் தான் இருக்காங்க அணி செயலாளராக உதயநிதி வந்த பிறகு ரெண்டு பேருமே அணியுடைய செயலாளர்கள் தான் ஆனால் உதயநிதிக்கு ஒரு அதீத முக்கியத்துவம் இருக்குதோ நீங்கள் அவரை மட்டும் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கங்கிற மாதிரியான ஒரு வருத்தத்தில் இருந்தப்போ தான் இளைஞரணியில் வந்து அவர் உதயநிதி ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறப்ப இளம் பெண்களையும் தனியாக ஒரு அணி போட்டு அவங்கள வந்து இளைஞரணிக்குள்ளார அணிக்குள்ளார கொண்டுட்டு வரணும்னு போக இவங்க கொஞ்சம் ஃப்ளேரப் ஆயிட்டாங்க அதையும் அப்பையும் அதே சமயத்தில் திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை கொஞ்சம் பேச ஆரம்பிச்சாங்க என்ன அப்படின்னா நீங்கள் மகளிர் அணிங்கிறதுலாம் மொத்தமாக அபவ் எயிட்டீன்லேருந்து கடைசியாக சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும்னுங்கிற மாதிரி மொத்தமாக வச்சுருக்கிறவங்கள இப்போ நீங்கள் அதில் ஒரு பார்ட்டு டீமை இளைஞர் அணின்னு பிரிக்கிறப்ப அப்போ நான் என்ன கெல்லடு கட்டைங்களுக்கெல்லாம் மட்டும் நான் இன்சார்ஜா அப்படிங்கிற இது இது அவங்க வாயால் வந்த வார்த்தை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு வருத்தம் வர ஆரம்பிக்க அப்புறம் திரும்பி இவருக்கு அமைச்சர் கொடுக்குறப்பையும் ஒரு வருத்தத்தில் இருந்தாங்க அப்போ தான் அவங்கள வந்து திமுகவுடைய பாராளுமன்ற குழு தலைவராக நியமனம் நாங்கள் அதாவது பார்த்திங்கன்னா கட்சியுடைய சீனியர்ஸ் தான் அந்த பதவியில் இருப்பாங்க இந்த டிஆர் பாலு அவர்கள் தான் இதுக்கு முன்னாடி இருந்தது மா மாநிலங்களவையை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா மாநில தலைவராக இரு கட்சியுடைய தலைவராக இருந்தார் மக்களவையை வரைக்கும் ஏகேஎஸ் விஜயன் அவர்கள் வந்து தலைவராக இருந்தாங்க இரு அவைகளுடைய தலைவராக டிஆர் பாலு அவர்கள் தான் இருந்தாங்க இப்போ இந்த முறை என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கனிமொழி அவர்களை இரு அவைக்கும் தலைவராக்கியிருக்காங்க அதாவது டெல்லியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாங்க பஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை இவருக்கு அமைச்சர் கொடுத்த வருத்தத்தில் தான் இவங்களுக்கு துணை பொதுச்செயலாக கொடுத்தாங்க மகளிர் அணியிலிருந்து எடுத்துட்டு வந்து துணை பொதுச்செயலர் ரைட் இப்போ இது வரைக்கும் இவருக்கு ஒன்று இது செய்யற இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பரிட்டிவா போயிட்டு இருந்தது இந்த டெப்டி சி அவங்க ஏற்றுக்க மறுக்கிறாங்க அதை வந்து நீங்கள் இப்போ என்ன அவசரம் அவருக்கே ஏன் தூரம் கொடுக்கணும் இப்போ உதயநிதி அவர்களுக்கு அமைச்சர் கொடுத்தப்ப அழகிரிக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு நீங்கள் என்னையே தான் ஓரம் கட்டிட்டீங்க என் பையனுக்காச்சு ஏதாச்சும் செய்யலாம்ல அப்படிங்கிறப்ப எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் உதயநிதி அமைச்சர் பொறுப்பு ஏற்று முதல் முதலாக ஒரு டக்குன்னு போனது மதுரையில் அழகிரி அவர்களை சந்திக்க போனார் அப்போ போனப்போ அவங்க பேசுனது என்ன அப்படின்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மதுரையில் வந்து உங்கள் மகனுக்கு எம்பி சீட் கொடுத்துட்றோம் ஜெயிச்சிட்டாருன்னா சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக்கிட்டு நீங்கள் டெல்லியில் ஆபி பார்க்கட்டும் எனக்கு எப்படி நீங்கள் பெரிய அவர் எங்க நல்லா ஒன்றா வளர்ந்தவங்க நீங்க எனக்கு எப்படி அப்பா முக்கியத்துவம் கொடுத்தாரோ அது மாதிரி பையனுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்தது அவருக்கு இந்த விபத்து ஏற்பட அவர் மருத்துவமனையில் அட்மிட் ஆக போக தேர்தலை சந்திக்க முடியாமல் போகுது அவர் சாப்டருங்கிறதே மியூட் ஆயிடுச்சு அது இதுதான் போக இவங்க டெப்டிசிஎம் கொடுத்தால கொஞ்சம் பதவியேற்பில் கலந்துக்கல தொடர்ச்சியாக கட்சி அலுவலகத்துக்கு வரதில்லை கட்சி கூட்டங்கள்ல கலந்துக்கிறதில்ல இல்லை கட்சியுடைய எந்த முக்கிய நிகழ்வுகளையும் கனிமொழி புறக்கணிக்கிறார் இதுதான் அவங்களுடைய வருத்தமா இருக்குது அந்த வருத்தத்தை எதிர்ப்பை உருவாக்குவதற்கு கிரியேட் பண்றாங்க இதுல அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கோபத்தை உண்டாக்குனது என்ன அப்படின்னா மனோ தங்கராஜ் அவர்களை அமைச்சரவையிலேருந்து எடுத்தது அவங்களை மாவட்ட செயலாளர் கனிமொழி எம்எல்ஏ வாங்கி கொடுத்தது அவங்கதான் மினிஸ்டரும் இப்போ கொடுத்தது அவங்க கோட்டால தான் கொடுத்திருந்தாங்கிறப்ப கொஞ்சம் கனிமொழி அவர்கள் நாடார் சமூகத்தோடைய அடையாளமாக தன்னை வந்து ஒரு உருவாக்கிக்கிறப்ப அந்த சமூகத்தில் ஒருவரை அமைச்சராக்கியிருந்தாங்க இருந்தாங்க அவருடைய ஆதரவாளருங்கிற முறையில இப்போ நீங்க அவரை வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க அவங்க அதாவது எடுக்கிறதுக்குன்னு ஒரு காரணம் இருக்கும் சார் கண்டிப்பாக ஏதோ ஒரு குறை இருக்க தான் எடுத்திருப்பீங்க அவங்க என்ன கேட்குறாங்க இப்போ இருக்கிற மந்திரிங்க எல்லாம் யோகிதமாக இருக்காங்களா யார் மேலேயும் எந்த பிரச்சனையும் இல்லையா அப்போ அவங்களெல்லாம் வச்சுக்கிறீங்க இவரை மட்டும் ஏன் அடிக்கிறீங்க ஏன்னா இவரை அடித்தா நான் தான் வருவேன் இவங்க வந்தால் என்ன இப்போ இவங்களால் என்ன ஆக போகுதுன்னு நீங்கள் தைரியமாக அடிக்கிறீங்கிறப்ப இப்போ என்ன ஆதரவாளர்களையும் அடிக்கிறீங்க என்னையும் அவமானப்படுத்துறீங்க இவரை கொண்டாந்து இப்போயே நீங்கள் துணை முதலமைச்சர்னு உட்கார வைக்கிறப்ப இப்போ ஸ்டாலினுடைய பயணமுங்கிறதே உங்களுக்கு தெரியும் அவர் எப்போ துணை முதலமைச்சராக கலைஞர் ஆக்கிறாருங்கிறப்ப அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கிறாரு மேயராக இருக்கிறாரு எம்எல்ஏவாக இருக்கிறாரு கடந்த முறை ஒரு தடவை ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப கூட அவருக்கு மந்திரி சபையில் இடம் கொடுக்காம கூட கலைஞர் வச்சிருந்தாருங்கிறப்ப அப்படித்தானே நீங்க பொறுமையா வந்தீங்க இப்ப என்ன இவர் வந்தோடனே கட்சி உள்ளார வராரு உடனே இளைஞரணி செயலாரு உடனே எம்எல்ஏ உடனே மந்திரி உடனே டிப்டி சிஎம் அடுத்தது இப்ப இருபத்தி ஆறுல சிஎம் கொடுத்துருவீங்களா அப்படிங்கிற ஒரு கோபத்தில் இருக்கிறனால அவங்களோட ஆதங்கத்தை வெளியில காட்டிக்கிறாங்க இது ஒரு குடும்ப சண்டை தான் இல்ல குடும்ப சண்டை அப்படின்னு சொன்னாலும் வெளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பேசப்படுதுன்னா கனிமொழி பின்னணியிலையும் வந்து கட்சியில வந்து ஒரு டீம் இருக்காங்க பெரிய டீம் இருக்காங்க டெல்லியிலையும் இருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில இருக்காங்க ஒரு டீம் இருக்காங்க கனிமொழி வேறு விதமான முடிவுகள் எடுப்பதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது சார் இல்லை சார் அதாவது சீனியர் லீடர்ஸ் மேக்ஸிமம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் அவர்களிட அடிப்படையிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க உதயநிதி கிட்ட போகிறதுக்கு மனம் மறுக்குது ஒரு எடுத்துக்காட்டையாக சொன்னோம்னா துரைமுருகனை வச்சுக்கோங்க அதாவது பதவிக்கு வருவதற்கு முன்னால் நான் உதயநிதியோடைய மந்திரி சபையிலையும் இருப்பேன் நான் இன்பநிதி மந்திரி சபையிலையும் இருப்பேன் பேச ஆரம்பித்தவர் இன்னைக்கு துணை முதலமைச்சருக்குன்னு ஒரு இடம் வந்த பிறகு அவர் நாளைக்கு வந்து அந்த இடத்துக்கு போட்டிடுறாரு அவருக்கு சரி கொடுங்கன்னு வாய் வந்து சொல்லலை சீமான் அவர்கள் வந்து அவர் ஒரு கட்சி சீனியர் தானே அவர் கொடுங்கன்னு சொன்னதை துரைமுருகன் சீமான் கிட்ட சொல்லி பேச சொல்கிறார் நீங்களாம் பேச பேசுனா தான் வெளியில் நாலு பேருக்கு தெரியும் நீங்களாம் சொல்லுங்க அவர் கொடுங்கன்னு அப்படின்னு இவர் சொல்லப்போக தான் அவர் பேச ஆரம்பிக்கிறார் ஸோ அவருக்கு அந்த எண்ணம் இருக்குது அவருக்கு அந்த பதவி வேணுங்கிறப்ப இப்போ இவங்கெல்லாம் வந்து உதயநிதியை ஈஸியாக அட்டாச் ஆக மாட்டேங்கிறாங்க பட் கனிமொழிகிட்ட க்ளோஸ் ஆகுறாங்க இவங்க டி ஆர் பாலுகா இருக்கட்டும் துரைமுருகனாக இருக்கட்டும் கே என் இருக்கட்டும் இது மாதிரியான மூத்த அமைச்சர்கள் பல பேர் கனிமொழி அவர்கள்ட்ட நேரடி தொடர்புல தான் இருக்கிறாங்க நெருக்கமாக தான் இருக்கிறாங்க ஒரு புரிதலுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை மறைச்சிருங்க இப்போ இவங்க எல்லாத்தையும் நாளைக்கு உதயநிதியும் கனிமொழியையும் மட்டும் நிப்பாட்டி வச்சுட்டு நீங்க எங்கே பாப்போவா அப்படின்னா ஒரு பெரிய டீம் கனிமொழியை தலைவராக ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்குதுங்கிறது உண்மை தான் இன்றைக்கி அதிகாரத்தில் இருக்கிறாங்க ஆட்சியில் இருக்கிறாங்க இவர் துணை முதலமைச்சராக இருக்கிறாங்க அவர் முதலமைச்சராக இருக்கிறதுனால கட்சியின் தலைவராக இருக்கிறதுனால எல்லாம் இங்கே இருக்கிற மாதிரி ஒரு பின்பத்தை காட்டுறாங்களே தவிர பட் எல்லாருமே நீங்கள் பரவாயில்லைங்க நீங்கள் கலைஞர் மாதிரி நடந்துக்கிறீங்க ஐயோ உங்கள் கிட்டே இருந்துகிட்டு போயிடலாம் ஐயோ இவர் மரியாதையாக கொடுக்க மாட்டேங்கிறார் ஐயோ இவங்க எதுவுமே நாளைக்கு நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க அவமானப்படுத்துகிறாங்கிற மாதிரி சுயமரியாதை இழந்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை வைத்து ஒரு நூல் விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க என்னைய பொறுத்த வரைக்கும் கனிமொழி அவர்களனால் தனிப்பட்ட முறையில் கட்சியை நடத்த முடியுமா இல்லை அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு திறமை இருக்கா இல்லை கட்சியை உடைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு பலம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் மனோ தங்கராஜ் ஏற்கனவே நீக்கப்பட்டது அப்போ கனிமொழியுடைய ஆதரவாளர்கள் வந்து ஒன்றும் ஒன்றாக நீக்கக்கூடிய இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் கட்சியை முழுமையாக தன்னோட கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற வேலைகளில் தீவிரமாக இருந்துகிட்டு இருக்காங்க அப்படி எடுத்துகிட்டு வந்தால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிஎம் அப்படிங்கிற லெவலுக்கு போகும்போது கட்சி கட்டுக்கோப்பாக இருக்கும் அப்படின்னு பேசப்படுது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்போ கனிமொழியுடைய ஆதரவு கனிமொழி பின்னாடி நிற்கக்கூடியவங்க இனி வரக்கூடிய நாட்களில் தொடர்ச்சியாக ஓரம் கட்டப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் சார் எனக்கு தெரிஞ்சு இப்போ நானுமே திமுகவில் பத்து வருஷம் இருந்தப்போ நான் அவங்களோடைய ஆதரவாளராக தான் இருந்தேன் என்னை ஓரம் கட்டினதுக்கும் அவங்க கூட இருந்தேங்கிறது தான் காரணமே தவிர அவங்க ரொம்ப கிளியரா ப்ளே பண்றாங்க இன்னொன்று கனிமொழி அவர்களும் சரி தன்னை சார்ந்த ஆதரவாளர்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ற ஆள் கிடையாது இப்போ எனக்குமே சொல்றேன் ஜென்ரலாகவும் சொல்றேன் அவங்க கலைஞர் இருந்தப்ப அவங்க கை ஓங்கி இருந்தப்ப ஒரு முப்பத்தி ரெண்டு பேருக்கு எம்எல்ஏ சீட்டு வாங்கி கொடுத்தாங்க அந்த எம்எல்ஏ ஆன ஒரு சில பேர் அதில் ஜெயிச்சு முக்கியமான பதவிகளுக்கு இப்போ நிறைய பேர் அமைச்சராக கூட இருக்கிறாங்க மனோ தங்கராஜ் இல்லாமல் மெய்யநாதன் இது மாதிரி நிறையா பேருக்கு இவங்க தான் கோட்டா கீதாஜி இல்லாமல் இவங்க தான் ஆரடியாக இருந்தா அவங்க மகளும் இவங்க கோட்டா இது மாதிரி தான் நிறையா வந்தது டிஆர்பி ராஜாலாமும் கிட்ட இன்னும் நல்ல நெருக்கத்தோட தொடர்பில் தான் இருக்கிறாருங்கிறப்ப இது மாதிரியான லிஸ்ட்டுங்கெல்லாம் கூட ஆனாலும் இவங்க யாருக்கும் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல இவங்க யாரையும் வளர்த்து விடணும்னு நினைக்கல தன் தனக்கு தேவையானது தன்னுடைய பயணம் தன்னுடைய டெல்லி தனக்கு தேவையான எம்பி தனக்கு கட்சியில் என்ன முக்கியத்துவம்னா வச்சுருக்காங்களே தவிர இன்னமும் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய பல ஆதரவாளர்களுக்கு அடையாளம் கொடுக்காம தான் வச்சுருக்காங்க கேட்டால் நாளைக்கு என்னால் செய்ய முடியல அண்ணங்கிட்ட போய் கேட்டால் செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க எனக்கு அந்தளவுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறாங்களே தவிர பட் அதிகாரம்ங்கிறது கேட்டால் வராது போராடி தான் பெறணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு செஞ்சுக்கிறாங்க பட் ஆதரவாளர்களுக்கு செய்ய மாறுக்கிறாங்க இப்போ உதயநிதியை பொறுத்தவரைக்கும் அவர் கூட நீண்ட தூரமாக பயணித்த அவருடைய நண்பர்கள்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐபி பி செந்தில்குமார் ஐ பெரியசாமியோட பையன் அது மாதிரி எம் எம் அப்துல்லான்னு புதுக்கோட்டையில் ராஜ்யசபா எம்பி கொடுத்தாங்க நாமக்கல் ராஜேஷ்குமார் அன்பில் மகேஷ் பொய்யாமலி டிஆர்பி ராஜா இது மாதிரி அவரோட இருக்கிற எல்லா சக்தியும் உள்ளே கொண்டு வராரு அதை இதை முக்கியத்துவம் கொடுக்குறாரு பதவிகள் கொடுக்குறாருங்கிறப்ப அவர்கிட்ட இருக்கிற ஆதரவாளர்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சியாக அரைக்கிதா அவர் நம்பி போனால் செய்வாங்கன்னு நினைக்கிறாங்க பட் இவங்க கொஞ்சம் சுயநலமாக இருந்துக்கிறாங்களோ உண்மையிலேயே பதினஞ்சு இருபது வருஷமாக இருந்தவங்களுக்கே இவங்க செய்யாமல் இருக்கிறப்ப இவங்கள நம்பி ஏன் போகணும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மூத்த அமைச்சர்கள் கூட பேசலாமே தவிர வருத்தத்தை கொண்டு போய் அவங்ககிட்ட கொட்டலாமே தவிர பட் அவங்கள நம்பி முழுமையாக பயணிக்க தயாராக இல்லை அப்படிங்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு அவங்களால தனிப்பட்ட முறையில் இவங்களை நம்பி யாரும் தயாராக இல்லை ஒரு கிளர்ச்சிக்கு ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு பிள்ளையார் சொல்லின்னு வச்சுக்கலாம் ஒரு சண்டை ஒரு சச்சரவு உங்க சேனல்ல சண்டை போட்டுட்டு போறேன்னா நான் எதிர் சேனல்ல போய் உட்காரணும் அது மாதிரி உதயநிதியிட்ட போறேன்னா நான் இன்னொரு இடம் வேணும் அந்த இடம் யாருன்னா கனிமொழிங்கிற மாதிரி தான் இப்ப இருக்கு ஏன்னா அழகிரிங்கிற சப்ஜெக்ட் மியூட்டாக இருக்கிறதுனால பட் கனிமொழினாலும் அந்த அளவுக்கு ரிவோல்ட் பண்ணி கட்சியை உடைக்க முடியுமா இல்லை அதிகாரத்தை எடுக்க முடியுமா இல்லை உதயநிதியை ஏற்று இந்த சாம்ராஜ்யத்தில் இவைய பேரை தமிழ்நாட்டுக்குள்ளார அவங்க பெருசாக கொண்டுட்டு வர முடியுமானா அவங்க ஒரு தவறான செயல் செஞ்சது தனக்கு ஒரு ஜாதி சாயம் வேணும்னு சொல்லிட்டு அதை அவங்க

சவுத் ஜோன் ஃபுல் இன்சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அது வந்து நீங்கள் ஒரு கம்யூனிட்டி சாயத்தை எடுத்த பிறகு இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய பினாமிகள் நிறையா பேர் தொழிலதிபர்கள் எல்லா நாடார் சமூகத்தை சார்ந்தவங்களாக வச்சுருக்கீங்க நீங்கள் கீதா ஜவன் கீதாஜீவனாக இருக்கட்டும் அனிதா ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும் மனோ தங்கராஜ் இந்த மூணு பேரை வச்சு தான் நீங்கள் கம்ப்ளீட் லாபி அரசியல் அந்த பக்கம் பண்ணுறப்ப இவங்க அனைவருமே நாடாருங்கிறப்ப நீங்கள் பிராண்டை எடுத்துட்டீங்க இப்போ இந்த கம்யூனிட்டி பிராண்டை எடுத்துகிட்டு நீங்கள் மற்ற சமுதாயம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நின்னீங்கன்னா மக்கள் உங்களை ஏற்க மறுப்பாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது அழகிரி அவர்களுடைய செயல்பாடுகள் தென்மண்டல செயலராக கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கட்சியில் இருக்கிற எல்லா வளர்ச்சிக்கும் தெரியும் பட் இவங்களால அந்த அளவுக்கு பவர் பாலிடிக்ஸ் பண்ண முடியாதுங்கிறத கட்சி விரும்புகிறாங்க மூத்த மாவட்ட செயலாளர்களுமே சரி எல்லாருமே வந்து கனிமொழி அவர்கள்ட்ட அதிகாரம் கொடுப்பதை விரும்பலை நீங்கள் அப்படி இருக்கிற சூழ்நிலை உங்களுக்குன்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இவங்களை மீறி கட்சி கிடையாதுங்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸை கிரியேட் பண்ணிருக்கலாம் பட் அந்த மாதிரி அவங்க அந்த அதுக்கு உண்டான காலகட்டத்தில் அவங்க இழந்துட்டாங்க இப்போ முயற்சி செய்கிறதை அவங்களோடைய வீழ்ச்சியை நோக்கி தான் பயணிக்கும் இப்போது திமுக குறித்து அடுத்த அப்டேட் அதாவது திமுகவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அடுத்த விஷயங்கள் சார் இப்போதைக்கு எதுவும் இல்லை ஏன்னா பொறுப்பு அமைச்சர்கள் மாற்றிருக்காங்க நீங்கள் சேலத்தில் ஒரு பனமர்த்திப்பட்டி ராஜேந்திரன் அவர்கள் கொடுத்ததுனால அங்கே நேரு பொறுப்பு அமைச்சராக இருந்தார் அவரை வந்து தங்கம் தென்னரசான நெல்லைக்கு மாற்றிட்டு தங்கம் தென்னரசு தூக்கி கன்னியாகுமரிக்கு போட்டாங்க மனவத்தங்கராஜை எடுத்ததுனால மகேஷ் தஞ்சாவூரில் இப்போ ஏற்கனவே கோவிசிலியன் டிஆர்பி ராஜா வந்ததினால அவரையும் பொறுப்பமைச்சர்லேருந்து எடுத்துகிட்டு வேற எங்கேயும் போடாமல் இவர்கள் இப்போ கம்ப்ளீட்டாக வந்து இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்றத் தொகுதிக்கும் திமுகவில் பொறுப்பாளர்கள் போட்டிருக்காங்க அதுலேயும் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இருந்த இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்றத் தொகுதியோட பொறுப்பாளர்கள்ல இருபத்தஞ்சு சதவீதம் பேரை நீக்கிருக்கார் இது நேரடியாக உதயநிதியுடைய பார்வையில் என்னன்னா அவங்க எல்லாம் செயல்படல அப்படிங்கிற மாதிரி இந்த புது சதவீதம் யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க இளைஞரணி கம்ப்ளீட்டா அதாவது அறுபது முதல் பதினெட்டு வரை எல்லாத்துக்கும் போட்டிருக்காங்க பூத் கமிட்டி அண்டு வாக்காளர்கள் சரிபார்ப்பு இறங்கிட்டாங்க அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஆயத்தம் ஆயிட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப செந்தில் பாலாஜி திரும்பி வெளில வந்ததுக்கு அப்புறம் இந்த பொறுப்பு அமைச்சர்கள் போட்டு அமைச்சரவை மாற்றம் போட்டு இந்த நிர்வாகத்தை இவர்கள் ஏன் இவ்வளோ ஸ்பீடாக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவுக்குள்ளார மாநகராட்சி தேர்தலை தமிழ்நாடு முழுவதும் நடத்துவதற்கு திமுக தயாராகிட்டு இருக்காங்க ஏன்னா இதை வந்து நிறையா வரையறை மாற்றி வச்சுருக்காங்க பேரூராட்சியை நகராட்சியாக மாற்றி வச்சுருக்காங்க நிறைய நகராட்சியை மாநகராட்சியாக மாற்றி வச்சுருக்காங்க சில வார்டுகள் அதிகரிக்கப்பட்டிருக்குங்கிறப்ப இது இவங்க பண்ண பிரச்சனைகளை இவங்க ஆட்சியில் இருக்கிறப்பே தேர்தல் வச்சுட்டா அது கொஞ்சம் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிடலான்னு பிளான் பண்ணுறாங்க இன்னொன்று இதில் இல்லை இப்போ நம்மளுக்கு இருக்கிற சூழ்நிலை இப்போ உண்மையிலே பொதுமக்கள்கிட்ட திமுக மேலே பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை சார் நீங்கள் டெப்டிசியம் ஆக்கிட்டாங்க ஐயோ அப்படின்னு நீங்கள் வேணால் எதிர்கட்சிகளை அடிச்சிக்கலாமே தவிர மக்கள்கிட்ட அந்த பெரிய இம்பேக்ட் இல்லை இப்போ அவர் ஆல்ரெடி மந்திரியாக தானே இருந்தார் இப்போ என்ன துணை முதலமைச்சர் ஆனட்டா என்ன அதாவது நீங்கள் ரெக்கார்டிகளாக போர்டில் மாட்டினது தான் இப்போ வித்தியாசமே தவிர மக்கள் மனசில் ஆல்ரெடி அவர் டெப்டிசிஎம் கிரேடில் செட் ஆகிட்டார் நீங்கள் அதனால் அதுவும் இப்போ ஒரு பெரிய இம்பாக்ட் இல்லை செந்தில் பாலாஜிக்கு வெளியில் வந்து நீங்கள் மந்திரி கொடுத்ததுமே ஒன்றும் பெரிய அவங்களோடைய பகுதிகளிலேயே அது பேசும் பொருளாக இல்லை அதனால் மக்கள் வந்து திமுக மேலே இன்றைக்கி ஒரு அதிருப்தி இல்லாத சூழ்நிலையில் இருக்கப்போ இந்த மாநகராட்சி தேர்தலை நடத்திட்டா அபரிவிதமாக நம்ம ஜெயிச்சிட்டோம்னா இப்போ கீழே அதிகமாக கவுன்சிலர்ஸ் இன்னொன்று கவுன்சிலர்ஸும் இப்போ ரூலிங் கவர்மெண்ட் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க நிறைய மாநகராட்சியில் பிரச்சனை அதனால் பழைய டீம் இந்த பிரச்சனை பண்ணுறாங்க எல்லாத்தையும் டோட்டலாக க்ளோஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க ஃப்ரெஷ்ஷாக டீம் இறக்கிட்டு டுவெண்ட்டி சிக்ஸில் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் கிரவுண்ட்ஸுக்கு அது நம்மளை ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நோக்கிறாங்க அதனால் அதை நோக்கி இந்த ஆண்டில் வந்து இருபத்தஞ்சில் மாநகராட்சி தேர்தல்கள் முடியும் பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய நேயர்களோடு நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி